சாதாரணமாக விருட்சோ ரக்ஷித்தி ரக்ஷிதா என்று சொல்வோம். என்றால் அர்த்தம், மரங்களை நாம் காப்பாற்றினால் நம்ம எது காப்பாற்றும். ஆனால் நம்ம பாரத தேச குஜராத்தில் ஒரு ஜாதி விருட்சத்தை முழுசாக பேன் செய்தாங்க. அதே மாதிரி தெலங்கானா அரசாங்கம் கூட அந்த ரகமான மரங்களை பேன் செய்தாங்க. இன்னும் ரீசெண்டாக ஆந்திர பிரதேச அரசாங்கம் கூட மக்களின் ஆரோக்கியத்தை திருஷ்டியில் வைத்து கொண்டு இந்த ரகமான மரங்களை பேன் செய்யறதா தெரிவிச்சிருக்காங்க. அசல் இத்தனை அரசாங்கங்கள் ஒரு மரத்தை எதற்காக பேன் செய்தாங்க, அது எந்த மரம், அதனால நம்ம ஆரோக்கியத்துக்கு வர பிரமாதம் என்ன, அந்த விவரங்களை இப்போ நாம் பார்ப்போம். இந்த மரத்தின் பேர் கோனோகார்பஸ், இதுவை மேங்க்ரோவ்ஸ் என்று கூட சொல்வோம். ரொம்ப குறைவான நேரத்திலும் ரொம்ப அதிகமாக வளர்றது, கும்பலாக இருக்கிறது இந்த மரத்தின் பிரத்யேகம். இன்னும் இந்த மரத்தை நகரத்தின் அலங்காரத்துக்காக உபயோகிப்பாங்க. என்றால் ரோடு பக்கம் தெரிகிற மரங்களில் இது கூட ஒரு விதம் என்று சொல்லிக்கலாம். இந்த மரங்களால் நம்ம ஆரோக்கியத்துக்கு வர நஷ்டம் என்ன என்றது இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த மரங்களிலிருந்து வர பாலேன் கிரெயின்ஸ் என்றால் மகரந்த தூள் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இது காத்தில் பரவி சுற்றி திரிந்து மனிதர்களுக்கு சுவாசத்தினால அவங்களோட லங்ஸுக்குள்ளே போகும். ஒரு வாட்டி இந்த மகரந்த தூள் நம்ம லங்ஸுக்குள்ளே போன உடனேயே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும் கணங்கள் இதுவை ஃபாரன் மெட்டீரியலாக கண்டுபிடித்து நம்ம இம்யூனிட்டியை அலர்ட் செய்யும். அப்படி அலர்ட்டான நம்ம இம்யூனிட்டி அதுவை எதிர்க்கிறதுக்காக ஹிஸ்டமைன்ஸை விடுதலை செய்யும். இந்த ஹிஸ்டமைன்ஸ் என்றது உடம்புக்குள்ள இன்ஃப்ளமேஷனுக்கு காரணபூதமாக இருக்கும். அப்படி தொடங்கிய இன்ஃப்ளமேஷன் லங்ஸில் இருக்கக்கூடிய லைனிங்ஸில் டேமேஜ் செய்து சுவாசகோச பிரச்சனைகளுக்கு காரணமாகி பெரிய பிரமாதங்களை கொடுக்குது இன்னைக்கு. அதே மாதிரி இந்த ஹிஸ்டமைன்ஸ் என்றது புரோங்கோ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற இன்னொரு பிரச்சனைக்கு கூட காரணபூதமாகி இருக்கும். இந்த பிரச்சனையினால சுவாசக்கு சம்பந்தப்பட்ட நாளங்கள் கான்ட்ராக்ட் ஆகி மூச்சு எடுக்கிறதுல கஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் என்றது மியூக்கஸ் விடுதலையை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த விதமாக மியூக்கஸ் கூட மூச்சு எடுக்கிறதுல கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னும் அதே மாதிரி அதிக நாட்கள் கண்டினியூ ஆனால் எம்ஃபசீமா என்ற தீவிரமான ஆரோக்கிய பிரச்சனைகள் கூட வர பிரமாதங்கள் இருக்குது. இத்தனை துஷ்பிரபாவங்கள் இருக்கிறதுனால தான் இந்த கோனோகார்பஸ் மரங்களை பேன் செய்துக்கிட்டு எத்தனையோ அரசாங்கங்கள் அவங்களோட ஆதர்சங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குஜராத் தெலங்கானாவில் எப்போவோ பேன் செய்து விட்டாங்க. ரீசெண்டாக ஏபி அரசாங்கம் கூட காக்கிநாடாவில் இருக்கிற 4602 கோனோகார்பஸ் மரங்களை எடுத்துவிட்டு அங்கே ஆக்சிஜன் கொடுக்குற இன்னொரு விதை மரங்களை நட வேண்டும் என்று உத்தரவுகள் கொடுத்துருக்காங்க. இதுங்க கோனோகார்பஸ் மரத்தின் விவரங்கள். நன்றி.